வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, ஸ்பெஷலில் லாகின் பண்ணி நம்மளோட பிபிஓ எப்படி டவுன்லோட் பண்ணிட்டு தான் பார்க்க போகிறோம். பிபிஓ மட்டும் இல்லாமல் நம்ம பிபிஓவில் எதுனா கரெக்ஷன் பண்ணியிருந்தாச்சுனாக்கா, அந்த கரெக்ஷனான பிபிஓ எப்படி எடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஃபார்ம் செக்ஷனு, பேஸ்லிப்பு, என்டர்டைன்மெண்ட்டு ஃபார்ம், ஸோ இதெல்லாம் நம்ம டவுன்லோட் எப்படி பண்ணலாம்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் சேனல் பார்த்தீங்கன்னாக்கா, நான் சர்வீஸு ப்ளஸ் ex-servicemen, பென்ஷனர், இவங்களுக்கெல்லாம் எப்படி கவர்மெண்ட் ஸ்கீம் மூலிமா நம்ம எப்படி பெனிஃபிட் ஆகலாம், அதே போல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்லோ இல்லை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்தோ லெட்டர் எதுனா ரிலீஸ் ஆச்சுனாக்கா, அந்த லெட்டர் வச்சு பேசிக்கலாக நம்மளுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்கு உபயோகம் இருக்கும், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கொடுப்போம். ஸ்பர்ஸ் வெப்சைட்டோட லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி டைரெக்டாக இந்த ஸ்பர்ஸோட வெப்சைட்டுக்கு போய்டும். ஸோ ஸ்பர்ஸ் வெப்சைட் வந்து டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லாகின் பட்டன் மேலே கொடுத்துருக்கோம். ஸோ லாகின் பட்டனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களோட பிபிஓ நம்பரு, பாஸ்வேர்டு நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்க பாஸ்வேர்டு, இந்த கேப்சா நம்பரு போட்டுங்க. கேப்சா தப்பாக போட்டிங்கனாக்கா மறுபடியும் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ கொஞ்சம் இந்த கவர்மெண்ட் வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேப்சா கோடு கொஞ்சம் கிளியராக பார்த்து போடுங்க. கேப்சா கோடு போட்டுட்டு லாகின் பட்டன் கிளிக் பண்ண உடனே அடுத்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜில் போய்டும். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பர்ஸோட டேஷ்போர்டு இது தான். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்பர்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நம்மளோட ப்ரொஃபைலில் இந்த மாதிரி தான் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் பேஜில் இந்த நாலு கொடுத்துருப்பாங்க, மை டாக்குமெண்ட்டு, லைஃப் சர்டிஃபிகேட் அப்ளிக் ஐடென்டிஃபிகேஷன், மை ப்ரொஃபைல், ட்ராக் சர்வீஸ் ரிக்வெஸ்டட். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து நீங்கள் பிவிடி வெரிஃபிகேஷன், அதை லைஃப் சர்டிஃபிகேட் எப்போ சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டில் போய்ட்டு நீங்கள் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டும் சப்மிட் பண்ணிடலாம். இதை ஸ்பெஷலி எப்படி லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும்னு இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருக்கேன், அதில் போய்ட்டு பாருங்கள். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் பயனடிச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த நம்மளோட மை டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, இதையும் கிளிக் பண்ணால் அப்படி இல்லைனாக்கா இந்த மூணு கோடு இருக்குல்ல, அந்த கோடு மேலே கிளிக் பண்ணி கீழே போன ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அந்த மை டாக்குமெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து போயிட்டு பார்த்துக்கலாம். இந்த மை டாக்குமெண்ட் மேலே நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களோட டாக்குமெண்ட்டோட பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் மேலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒன்று ஒன்றுமே கட்டிருப்பாங்க. ஸோ அதோட பிடிஎஃப் வந்து கீழே இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் ஸ்லிப்பு, நம்ம மாதம் மாதம் எவ்வளோ பென்ஷன் வருது அதோட டீட்டெயிலெல்லாம் இந்த பென்ஷன் ஸ்லிப்பில் கிடைக்கும். அந்த மந்த்து இயர் கொடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எந்த வருஷத்தோட எந்த மாதத்தோட பார்க்கணும்னு சொல்லிட்டு கூட பார்க்கலாம். ஸோ வாங்க அதை எப்படி பார்க்கணுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2023 வருஷத்தோட மாதத்தோட காட்டிகிட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து மே மாதம் வரைக்கும் பார்க்கலாம், ஏன்னா ஜூன் இப்போ தான் நடந்துருக்கு, ஜூன் வந்து நெக்ஸ்ட் மந்த் தான் ஜென்ரேட் ஆகும். இதுக்குள்ளே போனேன்னாக்கா எந்த வருஷத்துக்கு வேணும்னு, இப்போ இது வந்து டிஜிட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2016 அப்புறம் தான் நம்ம ஸ்பெஷல் ஆக்டிவேஷ் ஆச்சு. ஸோ உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு 6 மாதம் 8 மாதம் வந்து கண்டிப்பாக கிடச்சிடும் இதில். ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி உங்களோட எந்த மந்த் வேணுமோ அது வந்து செலக்ட் பண்ணிட்டு, வருஷம் செலக்ட் பண்ணிட்டு, மாதம் செலக்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் சர்ச் பட்டன் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த மாதத்தோட பே ஸ்லிப்பு உங்களுக்கு வந்து தேடி கொடுத்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் 2023 ஜனவரி இதை வந்து நான் வச்சுருக்கேன். 2023 அது பக்கத்தில் ஒன்று போட்டு வந்தாச்சுனாக்கா அது முதல் மாதத்து, 2 போட்டு வந்தாக்கா 2வது மாதம், அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பிபிஓ, பென்ஷனர் வந்து ஃபஸ்ட்டு எந்த ஜென்ரேட் ஆகிற பிபிஓ இது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் முதல்ல பென்ஷன் அவுட் ஆன பிறகு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரேட் ஆன பிபிஓ நீங்கள் எப்போ வேணாலும் ஆன்லைனில் எங்கே இருந்தோனாலும் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எடுத்து இது பத்திரப்படுத்தி வைக்கணுன்ற கட்டாயம் இல்லை. இது வந்து நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனர் வந்து கரெக்ஷன் பிபிஓ, நீங்கள் எதனால் பென்ஷனில் பிபிஓவில் கரெக்ஷன் பண்ணியிருந்தாச்சுனாக்கா அந்த கரெக்ஷனான பிபிஓ இந்த பென்ஷனர் கரெக்ஷன் பிபிஓவில் வரும். அதையும் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணி எங்கே இருந்தோனாலும் எப்போ வேணாலும் நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ம் செக்ஷனு, ஃபார்ம் செக்ஷன் வந்து நம்மளுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை ஜென்ரேட் ஆகும். இது வந்து நம்ம எவ்வளோ சம்பளம் வாங்கியாச்சு, அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா 5 லட்சம் ரூபாய்க்கு உள்ளே தான் வரும் பென்ஷனு. ஸோ அதனால் நமக்கு டேக்ஸ் கட் ஆகாது. அதே போல் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபார்ம் செக்ஷன் வந்து இன்னும் ஜென்ரேட் ஆகலை, 2022 தான் ஆகலை, 2023 தான் ஆகலை. ஏன்னா அந்த டைமில் வந்து நம்ம அந்த அர்மான் ஆப்லேருந்து நம்ம எடுத்தாச்சு அப்போ சர்வீஸில் இருந்ததுனால. இது நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டிக்ளரேஷன் ஃபார்ம், டிக்ளரேஷன் ஃபார்ம்ன்றது நம்மளும் நம்மளோட எண்ணுக்கும் சேர்ந்து நம்ம வந்து பென்ஷன் வரும்போது ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணுவோம். அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் வச்சு தான் நம்மளோட எண்ணுக்கு யாருன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அதை அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதோட ஸ்கேன் காப்பி தான் இதில் இருக்கும். அடுத்து என்னென்னாக்கா பென்ஷன் என்டெயின்மெண்ட்டு.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பே மெட்ரிக்கை வச்சு ஆவரேஜ் எவ்வளோ உங்களுக்கு என்னென்ன அடிப்படையில் உங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்குது, எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மொத்த டீட்டெயில் இருக்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மை டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம வந்து ஆன்லைனில் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் எடுக்கலாம். நம்ம வந்து ஒரு டிஜிலாக்கரோ இல்லை ஏதோ ஒன்று க்ளவுடில் சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இதுவும். இதுலேருந்து நம்ம எப்போ வேணாலும் நம்ம வந்து நம்மளோட சாஃப்ட் காப்பியை பிபிஓவோ ஏதோ பேஸ்லிப்போ இல்லை ஃபார்ம் செக்ஷனோ ஏதோ ஒன்று நம்ம எங்கே இருந்தோனாலும் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இன்னும் இதில் மீதி இருக்கிற மைப்ரோபோயில் அப்டேட் பர்சனல் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வர வீடியோவில் போடுறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.